ஒளியின் நகரம் தீவீதில் பித்திய பொன் நகத்தினில் வானுலகின் அருட்குரல் கேட்கிறது. அச்சமன் நெஞ்சை விளக்கிறது, அச்சொல் கேட்க அஞ்சுகிறது. திலோசின் நோய் களைவோனே அச்சம் முன்பில் கிடக்கிறது. ஐயே சித்தமோ சுற்றி சுழலும் வலுடம் போல் புதியது புரிய கிடக்கிறதோ, பழையது புனைய கிடக்கிறதோ. பொன்னம்பிக்கையின் மகளே, இறப்பிலா வார்த்தையே, எம்மிடம் பேசு. சொல் பொருள் யாவும் கடந்து நகரம் தன் தெருக்கள் விளைக்கும் மரணங்கள் மீது பொருட்டாயிருக்கிறது. தேம்பி எவரும் அழுவதில்லை. நகரின் குழந்தைகள் மறிக்கின்றன, நினைத்திறங்க எவரும் இல்லை. தாயர் பலிபீடங்கள் அருகே முழந்தால் எடுகின்றனர். பொன்னணியாதீனா, மழுகையின் அருகே வா. அப்பலோ, எம்மை செவி மடுத்து எம் பிணி தீர்த்து வை. விட்டீர்கள் நீங்கள் எனக்கு பணிந்தணங்கி உமது அவலம் வேண்டி நிற்கும் பரிகாரத்தை கையேற்க சித்தமாக இருந்தால் உயிரியோடும் உதவியோடும் விடையிறுக்கப்படும். இதுவரை நடந்தவை, இதுவரை சொல்லப்பட்ட கதைகள் யாவற்றையும் நான் செவிவழி அறிந்து புதியொருவனாக நின்றே உங்களோடு பேசுகிறேன். எனது இந்த தேடல், இந்த தடயமில்லாது நான் எனது தேடலில் அதிகம் முன்னேற முடியாது. எனவே தீவியர்களே, புதிதாக உங்கள் மத்தியில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட பிரஜை என்ற வகையில் நான் உங்களிடமே இப்பிரகடனத்தை செய்கிறேன். லப்தகசின் மகன் லேயஸை எவனது கை கொலை செய்தது என்பதை உங்களில் யாராவது அறிந்திருந்தால் அவர் அதனை இப்பொழுது எனக்கு வெளிப்படுத்த. அல்லது எவருடைய மனச்சாட்சியாவது குற்ற குறுகுறுப்புடன் இருந்தால் அவர் தன்னை வெளிப்படுத்தட்டும். அவர் சிறிதளவே துயரப்படுவார். நாடு கடத்தப்படுதலை விட மோசமான விதிப்பயன் அவருக்கு நேராது. வேறு எந்த தீங்கும் அவரை அணுகார். அல்லது எவரேனும் ஓர் அந்நியன் தான் கொலையாளி என்பது அறியப்பட்டிருந்தால் அதனை வெளிப்படுத்துங்கள். பகவல் தருபவர் எனது பகுமதியை பெறுவர். அத்தோடு உங்கள் அனைவரிடமும் நன்றியை சம்பாதித்துக் கொள்வர். ஆயினும் நீங்கள் பேசாதிருப்பீர்களானால் எவரேனும் ஒருவர் அச்சத்தின் நிமித்தம் தன்னை அல்லது வேறொருவரை வழிகாட்டாதிருப்பதாக அறியப்பட்டார். இவ்விடத்தில் அவரது தலை மீது தீர்ப்பு வழங்குகிறேன். அவன் எவனாக இருந்தாலும் எனது ஆளுகைக்கு உட்பட்ட இந்த நாடு முழுவதிலும் அவனுக்கு உறைவிடமோ அன்றி வேறு எந்த மனிதனுடனும் உறவோ தடை செய்யப்படுகிறது. வழிபாடு அல்லது வேள்வி அல்லது பரிசுத்த சடங்கு ஆகியவற்றில் பங்குபெறும் கூட்டுரிமையில் இருந்து மத நீக்கம் செய்யப்படுவார். பித்திய தெய்வ உரைக்கு அமைய ஒவ்வொரு இல்லத்தில் இருந்தும் தூய்மையற்றவனாக சபிக்கப்பட்டவனாக துரத்தப்படுவார். இவ்வாறு கடவுளர்க்கும் இறந்தவர்க்கும் நான் எனது கடமையை செய்தவனாவேன். அறியப்படாத கொலையாளியும் அவனுக்கு உடந்தையானவர்களும் அவ்வாறானவர்கள் இருந்தால் நட்பென வரும் மற்றவராகி தமது வெட்ககரமான செயலின் அவமான தழும்பை தமது வாழ்வின் அந்திமம் வரை அணிந்து நிற்பர். இந்த சாபத்திலிருந்து என்னையும் நான் விலக்கிக் கொள்ளவில்லை. நான் அல்லது எனது இல்லம் அல்லது எனது குடும்பம் அறிந்து தெரிந்து குற்றவாளியை ஏற்றி வைத்திருந்தால் ஏனையோர் மீது நான் இட்ட சாபங்கள் அனைத்தும் என் மீது கிடக்கும் என்பார். கடவுளின் பால் கொள்ளையிடர்களால் வதை உண்டு கிடக்கும் இத்தேசத்தின் பால் உமக்கு உள்ள கடமை எனக் கொண்டு இது நேர்மையோடு நிறைவேற்றப்படுவதை பார்த்துக் கொள்வது உமது பொறுப்பாகும். சுவர்க்கத்தின் தீர்க்கமான ஆணை இல்லை. எனினும் தூய்மைப்படுத்தல் எதுவும் மேற்கொள்ளப்படவில்லை என்பதை கண்டு நான் ஆச்சரியப்படுகிறேன். மதிப்பார்ந்த ஒரு மனிதனின் மரணம், உங்கள் மன்னனின் மரணம் முற்றுமுழுதாக ஆய்வு செய்யப்பட்டிருக்க வேண்டும். இருப்பது இருக்குமாறு இருக்க அவரது படுக்கை அவரது மனையாள் என அவர் ஒரு கால் கொண்டிருந்த இடத்தை இன்று நான் கொண்டிருப்பதால் இது வினையால் அவரது குழந்தைகள் விமக்கிடையேயான மற்றொரு இரத்தத்தின் உறவென வளர்ந்திருக்கிறார்களாம். அவர் மீது இந்த அழிவு வீழ்ந்துள்ளதால் எனது சொந்த தந்தைக்காக போரிடுவது போன்று இப்பொழுது நான் அவருக்காக போராட கருதியுள்ளேன். அகனோரின் மகன் கட்மஸ், கட்மஸின் மகன் பொலிடரஸ், பொலிடரஸின் மகன் லெப்டகஸ், லெப்டகஸின் மகன் லேயஸின் கொலையாளிகளை வெளிச்சத்தில் கொணர்ந்து நிறுத்த எந்த ஒரு வழியையும் முயன்று பாராது விட மாட்டேன். இதை ஏற்காது விடுகின்ற அனைவரையும் கடவுளர் சபிக்கின்றனர். அத்தகையோத்து நிலம் அறுவடை இல்லாது வெறுமையாக கிடக்கட்டும். அவர்களுக்கு பெண்கள் பிள்ளை பேரற்று கிடக்கட்டும். இன்றைய இந்த பேரிடரும் இதைவிட மோசமானதும் அவர்களது வாழ்வின் மரணம் வரை அவர்களை தொடரட்டும். ஏனியோரை பொறுத்தவரையிலே என் பக்கம் நிற்கின்ற கட்மஸின் மைந்தர்களே, நீதியும் அனைத்து கடவுளரும் என்றென்றும் உங்கள் பக்கம் நிற்பதாக. உனது சாபத்தின் மத்தியில் ஓ மன்னனே, பதிலளிப்பதற்கு நான் துணிவை வரவழைக்கின்றேன். அம்மனிதன் நான் அல்ல. அவனை சுட்டி காட்டவும் என்னால் முடியாது. பொய்ப்பசுரம் இருந்தே கேள்வி எழுந்தது. எனவே எவரையும் விட அவரே தவறைத்தவன் யாரென எமக்கு கூற முடியும். ஐயமே இல்லை. எனினும் கடவுளை தன் விருப்புக்குமாராக பேச வைக்கும் வல்லமை மாண்பிற்குரிய மன்னனிடத்தில் இல்லை. சொல்வதற்கு வேறொன்றுள்ளது. தொடர்ந்து சொல். இரண்டாவதோ மூன்றாவதோ சிந்தனைகளை நாம் அனைத்தையும் செவிமடுப்போம். பொய்ப்பஸ் ஆண்டவருக்கு அருகில் ஆண்டவர் தைரீசியஸ் நிற்கக்கூடியவர். எமது தேடலில் உதவக்கூடியவனும் அவரே. அதை நான் கருத்தில் கொள்ளாது விடவில்லை. அவருக்கு ஆள் அனுப்பிவிட்டேன். கிரியோனின் ஆலோசனை அது. இதுமுறை ஆள் அனுப்பிவிட்டேன். இன்னமும் அவர் இங்கு வராதது எனக்கு பெரு வியப்பாக உள்ளது. வதந்திகள் பரவியுள்ளன. அவை பெரும்பாலும் முது மனைவியதம் கதைகளாகவே உள்ளன. வதந்திகள் என்ன வதந்திகள்? அவை அனைத்தையும் நான் அறிய வேண்டும். அவர் வழிப்போக்கர்களால் தெருவில் கொல்லப்பட்டார் என்று சொல்லப்படுகிறது. அவ்விதமே நானும் அறிந்தேன். ஆயினும் சாட்சிகளுக்கே நீங்கள் இட்ட சாபத்தை கேட்ட பின்னரும் அதனை பொருட்படுத்தாது இருப்பவன் உண்மையில் துணிவுள்ளவனாகவே இருக்க வேண்டும். செயலுக்கு அஞ்சி சுருங்காதவன் வார்த்தைகளுக்கு அஞ்சுவானா? அவனை கண்டறியக்கூடிய ஒருவர் இருக்கிறார். அனைத்து மனிதர்களும் திருவபதா உண்மை என்பது வித்திருக்க காணப்படும் தீர்க்கதரிசியை அழைத்து வருகிறார்கள்.